கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோடு ரத்னம் காலேஜுக்கு பக்கத்தில் ரோடு பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. கமர்ஷியல் பர்பஸ்னாலும் சரி, இல்லை ஒரு வந்து வீடு கட்டி தங்கறதுனாலும் சரி, ரெண்டு பர்பஸ்க்கு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க. டிடிசிபி வித்துறா பக்கா அப்ரூவ்டுங்க. டாப் வரைக்கும் வைடரான ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராண்ட் என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, வித் செக்யூரிட்டி கேமரா கொடுத்துருக்காங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ், பார்க் ஆப்ஷனு, சோலார் ஸ்ட்ரீட் லைட், இவி ப்ரொவிஷனு, வாட்டர் சோர்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1000 வாட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டி சரௌண்டிங்லேயே, அது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் ப்ராஜெக்ட் தேடிட்டுருந்தீங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜனாக இருங்க, ரத்னம் காலேஜுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஹைவேங்க, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு ரோடு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. லைவா நீங்க பாத்துக்க முடியும். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சொல்ல முடியும் அப்படியே. உங்க பேர் சொல்லிருக்க, வியூவர்ஸ் அப்படி சொல்லிருக்க. வணக்கம், என் பேர் அரவிந்த்ங்க. நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஈச்சனாரி ரத்னம் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, ரத்னம் காலேஜ் நேர் ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கு. ஆன் ரோடு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா விஐபி சிட்டி காஸ்மோ ஸ்கொயர். ஸோ லைவா நீங்க பாத்துக்கலாங்க. ஆன் ரோடு பேஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுல்லன் பாத்தீங்கன்னா ஒன் வீக்ல டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் முடியாத ஸ்டேஜ் இருக்கு. நிறைய பேர் வந்துக்கிட்டா கோயம்புத்தூர்ல ரோடு பேஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டி தேடி இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தான் அது. கமர்ஷியல் பர்பஸ்னாலும் சரி, இல்லை ஒரு வந்து வீடு கட்டி தங்கறதுனாலும் சரி, ரெண்டு பர்பஸ்க்குமே ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க. டிடிசிபி ரேரா ரெண்டு அப்ரூவ்டுமே இங்கே வந்து பக்காவாக இருக்கு. லைவாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரோடு, வாட்டர் சோர்ஸ், இபி, ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸில் ஒர்க் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதில் கவனிச்சிடறேன். ஏன்னா இந்த கண்டிஷனில் காமிக்கும்போது கண்டிப்பாக என்ன ஒர்க் போயிருக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எத்தனை சைட் நீங்கள் பிரிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட் வியூர் சொல்ல முடியும் அப்படியே? நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 3.7 ஏக்கருங்க. சரிங்க. மொத்தம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 77 பிளாட்ஸ். 77 பிளாட்ஸ்ல 3 பிளாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியலாவும், 74 வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியலாவும் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ கமர்ஷியல் பிளாட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் மேலேயே இருக்குங்க, அதனால அது வந்து கமர்ஷியலாவும். கமர்ஷியலோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 லேக்ஸ். சரிங்க. இதே வந்து ரெசிடென்ஷியலோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20-22 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்போ லான்ச் ஆகும் சொல்ல முடியும்? இதோட லான்ச் டேட் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் 16th தான் லான்ச் ஆகுது. 16ஆம் தேதி. ஆமா, 16ஆம் தேதி லான்ச் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இமீடியட்டா இப்போ புக் பண்றதுனால தாராளமா புக் பண்ணலாம். ஏன்னா எல்லா சைட்ஸுமே இப்போ அவைலபிள் இருக்கு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 சைட் தான் வந்து புக் ஆயிருக்கு. ஓகேங்க. கமர்ஷியலில் ஒரு பிளாட்டும், ரெசிடென்ஷியல் 6 பிளாட்டும் புக் ஆயிருக்கு. ஓகே. பேலன்ஸ் 70 பிளாட் இன்னும் அவைலபிள் இருக்குங்க நம்மளுதில். ஸோ லைவாக நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. ஸோ கோயம்புத்தூரில் நம்ம ஈச்சனாரியில் ரத்னம் காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேரக்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைட் லொக்கேட் இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரோடு பேஸில் ப்ராஜெக்ட் போடுங்க 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 கேட்டே இருந்தீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரோடு பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருக்கு, ஆன் ரோடு பேஸில் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன்லேயே பார்த்துருக்கீங்கன்னா ஒன் சைட்டில் விசிட்ட போட்டுருங்க, ஏன்னா வந்து சீக்கிரமாக புக் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு எல்லா சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. எவ்வளோ சைட் நீங்கள் அவைலபிலிட்டி இப்போ இருக்குண்ணா? இப்போ அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா 70 பிளாட் இருக்குங்க. மொத்தம் வந்து 77, அதான் 6 சைட்டு வந்து இப்போ புக் ஆயிருக்கு. இன்னும் அப்ராக்சிமேட்டாக 70 சைட் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் என்ன மாதிரி ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கீங்க? டிடிசிபி ரேரா ரெண்டு பேரும் பக்காவாக இருக்குங்களா? டிடிசிபி வித் ரேரா பக்கா அப்ரூவ்டுங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா லீகல் வந்து ஒரு 50 இயர்ஸ் உண்டான லீகல் வந்து 50 இயர்ஸ் இப்போ கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த லாஸ்ட் 50 இயர்ஸ் உண்டான லீகல் பக்கா லீகல் வந்து நம்ம அன்னைக்கே வந்து அவங்களோட கையில் கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். ஸோ லீகலும் ப்ராப்பராக இருக்கு, லைவாக செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயே இருக்கு. நீங்கள் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஒரு ஹாஸ்டல் கட்டி சேல் பண்ணுறக்கும் சரி, ஒரு பிஜி மாதிரி ட்ரை பண்ணுறீங்களும் சரி, எல்லா பர்பஸ்க்குமே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக அமையும். இந்த சைட்டில் ஓவரால் என்ன மாதிரி அமெனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க? வாட்டர் சொன்ன மாதிரி இருக்குது, இபிஎஸ் சொன்ன மாதிரி இருக்குது, ட்ரைனேஜ் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, ரோடு நம்ம சொல்ல முடியும் அப்படியே? இது வந்து மெயின் வந்து ஆர்ச்சுங்க, பிரம்மாண்டமான ஆர்ச்சு கொடுத்துருக்கோம் நம்ம ஆன் ரோடு ப்ராஜெக்ட் மேலேயே. ஓகே. பிரம்மாண்டமான ஆர்ச்சு வித்து வந்து கேட்டட் கம்யூனிட்டி, 100% கேட்டட் கம்யூனிட்டி. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வந்து 40 ஃபீட், கட் ரோடு எல்லாமே 30 ஃபீட், மெயின் ரோடு 40. இது எல்லா இடத்துலயும் வந்து தார் தான் நம்ம பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட்ல தான் வந்து கான்கிரீட் ரோடு பண்றோம். கான்கிரீட் ரோடு பண்றீங்க? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்கிரீட்லயே ரோடு பண்ற மாதிரி. ஓகே. பிளஸ் வந்து நம்மளுக்கு ட்ரைனேஜ் வந்து உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், வாட்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாணி வாட்டர் ஃபுல்லா எல்லா சைட்டுக்குமே சப்ளை பண்ணியிருக்கோம். அது போக இண்டிவிஜுவலா வந்து இப்போ போர் இருக்கா, ஓவர் ஹெட் டேங்க் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் வெல் ஒன்று இருக்கு. அந்த வெல் வந்து இப்போ கிணறு வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்ல கிரவுண்ட் வாட்டர், நல்ல வாட்டர் இருக்கு, ஒரு 50 ஃபீட் உண்டானது. அதை வந்து நம்ம மூடாம க்ளோஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டோம்னா மேலே வந்து டோட்டலாக வந்து கான்கிரீட் போட்டு அந்த தண்ணியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளை பண்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருவோம். நல்ல ஒரு விஷயம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, பார்க்கு, இன்னும் வந்து அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ லைவாக நீங்கள் பார்த்துக்க முடியும், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இங்கே எல்லாம் இருக்கு. ரோடு பேஸில் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ டாப் வரைக்கும் வைடரான ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராண்ட் என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, வித் செக்யூரிட்டி கேமரா கொடுத்துருக்காங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ், பார்க் ஆப்ஷனு, சோலார்
எலக்ட்ரிக் ரேட்டு, இவி ப்ரொவிஷன், வாட்டர் சோர்ஸ், மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து காம்பவுண்ட் வாழ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 4 ஏக்கர் ஃபுல்லாக பிரிக் ஒர்க்கே கிடைக்காங்க, அது விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ மெயின் விஷயம் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு, ரோடு பேஸில் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரில் ஒரு விசிட்டை போட்டு சைட் ஈஸியாக நீங்கள் புக் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா 50 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா லீகல் ஆகும் ப்ராப்பராக இருக்கும் சொல்லியிருக்காங்க, அதுக்கு அதிகமாக நோட் பண்ணிக்கணும். நீங்கள் டிடிசிபி ரேராக 2 அப்ரூவ்ட் இங்கே வந்து பக்காவாக இருக்கு. ஸோ லோன் ஆஃபீஸ் வாங்கி கட்டணும்னா லோன் இப்போ வந்து அப்ராக்ஸாக 20-22 லட்சம் பட்ஜெட் கோட் பண்ணிருக்கீங்க, ஒரு சென்ட் கோட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா மினிமம் எவ்வளோ சென்டாக கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு சைட் எவ்வளோ பிரிச்சிருக்கீங்க? மினிமமாக வந்து 2 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 4.5 சென்ட்லேருந்து கொடுத்துட்டு இருக்குங்க டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேண்ணா, இப்போ இதில் வந்து கார்னர் சைட்ஸ்லேருந்து எல்லா சைட்ஸுமே நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. ஓகே, அதுவுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட்டில் வந்து டெவலப்மெண்ட் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. ஆமாம், அதாவது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு மேலே இருக்கு. நம்ம வந்து ரத்தினம் காலேஜ் ப்ளஸ் வந்து அதோட ஐடி பார்க் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டி பைபாஸ், இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் எல்என்டி பைபாஸ், கற்பகம் யூனிவர்சிட்டி, கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இது எல்லாமே இருக்கு. இது போக வந்து கேபிஆரோட எல்என்டியில் வந்து கேபிஆரோட 170,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஐடி கம்பெனி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட டெவலப்மெண்ட்ல நியர்லேயே இருக்குங்க. இல்லை மெயின் விஷயம் நம்ம பொள்ளாச்சி மெயின் ரோட்னாவே சொல்ல வேண்டியது 22 காலேஜ் இங்கே இருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோன் ஆன் பண்ணி ஈச் நாள் லொக்கேஷன் போட்டிங்கனாவே மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நியர்பை ஸ்கூலு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே டேட்டா லொக்கேட் ஆயிருக்கும், லைவ் நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ மெயின் விஷயம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ரேட்டுமுக்கும் ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பீப்புள்ஸ் வாங்குறாங்கன்னா கையில் எவ்வளோ டவுன் பேமெண்ட் வேணும்? டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாங்க. அதாவது லோன் போகிறாங்க அப்படின்னா லேண்ட் பர்ச்சேஸ் மட்டும் வராங்க, ஒரு 2 சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 40 லேக்ஸ் வருதுங்களா, அதில் வந்து ஒரு 75% அந்த மாதிரி நம்ம வந்து லோன் பண்ணி கொடுக்கலாம். பில்டிங்கோட போனோம்னா 80-85% வரைக்கும். ஸோ அதிகபட்சம் போகிற மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 லட்சம் அமௌண்ட் இருந்தால் போதும். 15 லட்சம் இருந்தால் மேக்ஸிமம் போட்டு கொடுக்கலாம், டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதுமானது. சரிங்களா, இந்த மெயின் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். ஒரு 12-15 லட்சம் வந்து இனிஷியல் கேஷ் வச்சிருக்கீங்கன்னா பேலன்ஸ் வந்து அவங்க சேர் லோன் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து சைட்டை பிடிச்சி வாங்கிக்கலாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 2 சென்ட்லேருந்து வாங்கிக்கலாம், அது ஒரு மெயின் விஷயம். சரிங்களா, மினிமம் பார்த்தீங்கன்னா 2 சென்ட்லேருந்து சைட்டிங்க வாங்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்ச சைட்டிஸை புக் பண்ணிங்க. இப்போ நான் வீடாக போகும்போது என்ன மாதிரி பட்ஜெட்டில் பண்ணுறீங்க? இப்போ வீடாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 65 லேக்ஸுங்க, அதாவது 2 சென்ட் இடத்துலேருந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, இது வந்து 65 லேக்ஸ். அடுத்து வந்து ஒரு 1 கரோர் பட்ஜெட்டுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சு. ரெண்டு பிளான் இருக்கு. அந்த 1 கரோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்னா இப்போ வந்து பிக்கப் ட்ராப்லாம் கேப் இருக்கு, அது வந்து நம்ம அவங்க வீட்டிலேருந்தே நம்ம வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம் சைட் விசிட் முடிச்சுட்டு. இல்லை வெளிலேருந்து வரவங்களுக்கு எனக்கு வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வராங்க, இல்லைனா வந்து சித்ரா ஏர்போர்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கேருந்தே நம்ம பிக்கப் பண்ணி ட்ராப் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஃபெசிலிட்டிஸ். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கு. ஆமாம், ஸோ மெயின் விஷயம் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கு. இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 லட்சம் வந்து இனிஷியல் கேஷ் இருந்தாலே போதுமானது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து சைட் ஈஸியாக நீங்கள் பை பண்ணிக்கலாம், லோன் ஆஃப் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சைட் ஈஸியாக புக் பண்ணி எடுத்துக்கங்க. கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றிண்ணா. நன்றி.